தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக உப்பு உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதால் தொழிலாளர்களுக்கு தொழில் பாதிப்படைந்துள்ளது. இதனால் வேலையிழந்த காலங்களில் அரசு தங்களுக்கு நிவாரண உதவித்தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இந்தியாவில் உப்பு உற்பத்தியில் குஜராத்திற்கு அடுத்தபடியாக தமிழகம் உள்ளது. உப்பு உற்பத்தியில் முதன்மை பெற்று திகழும் தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் முதல் திருச்செந்தூர் வரை சுமார் 25,000 ஏக்கர் பரப்பளவில் உப்பளங்கள் உள்ளன. இவற்றில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 100,000 பேர் ஈடுபட்டு வருகின்றனர். ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள நிலையில் கடந்த 2 தினங்களாக பெய்த பருவமழையால் உப்பு தயாரிப்பு பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் உற்பத்தியாளர்கள். கோடை காலத்தில் ஓரளவுக்கு உப்பளம் நல்லா வந்து உப்புலாம் நல்லா விளைச்சல். இப்போ வந்து மழை பெஞ்சனால எங்களுக்கு வந்து உப்பு எல்லாமே கூடாரம் பண்ணி எல்லாம் அம்பரம் ஓலை வச்சு எல்லா பக்கம் வச்சுட்டாங்க. எங்களுக்கு இன்னும் ஒரு 1 மாதத்துக்கு தான் வேலை இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு எங்களுக்கு எந்தமான வேலை இருக்காது. நாங்கள் உப்புகளை தொழிலாளர் ரொம்ப கஷ்டப்படுறோம். 5 ரூபாய் கூலிக்கு உப்பளத்தில் வேலைக்கு சேர்ந்தவர் 30 ஆண்டுகளை கடந்த நிலையில் தற்போது 290 ரூபாய் மட்டுமே ஊதியமாக வழங்குவதாக கூறுகிறார். தற்போதைய விலைவாசியில் இந்த வருமானத்தில் குடும்பம் நடத்துவது சாத்தியமில்லை என்பதால் வட்டிக்கு பணம் பெற்று வாழ்ந்து வருவதாக கண்ணீர் வடிக்கின்றனர் உப்பள தொழிலாளர்கள். 3 மாதத்துக்கு வேலையே இருக்காது. நாங்கள் வந்து 10 பைசா வட்டிக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு கடந்த 6 மாதத்துக்கு வேலை செஞ்சு அந்த வட்டியை தான் கட்டுற மொழிச்சு முதல் அப்படியே தான் இருக்குது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் தினக்கூலி, அதுவும் உப்பளத்தில் வேலை செய்கிறோம். எங்களுக்கு அரசு ஏதாவது கண்டுகிட்டு ஏதாவது செய்யணும். உப்பு உற்பத்தி தொழில் மழை காலங்களில் பாதிக்கப்படுவதால் 6 மாதம் வேலையின்றி தவிப்பதாக கூறும் தொழிலாளர்கள் இந்த காலகட்டத்தில் மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படுவது போல நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்களுக்கு வந்து தடை காலங்களில் வந்து நிவாரண உதவி வழங்குவது போல் தங்களுக்கும் இந்த 3 மாதங்களுக்கும் வந்து தமிழக அரசு வந்து நிவாரண உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று உப்பள தொழிலாளர்கள் வந்து கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கையை தமிழக அரசு செவிசாய்க்குமா பொறுத்திருந்து பார்ப்போம். காவேரி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விவேக் உடன் ஜம்ஷேக் மதார்.